வெல்கம் டு டெக் பிரதர். நாங்கள் விக்னேஷ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங்கினுடைய F34 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம், அதனால் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜரை பண்ணாங்க. அது போக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13,000 வருது. ஆஃபரில் வந்து 13,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மொபைலு. பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸில் வந்து ஒரு சிம் கார்டு எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக கேபிள், போக சம் நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வெறும் கேபிள் மட்டும்தான் வரும், சார்ஜர் வராது. அதை நம்ம தான் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி சார்ஜர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 6000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து 6GB 128GB வெர்ஷன், அதாவது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வரக்கூடிய ஃபோனு. இது வந்து 120Hz வந்து டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அமலர் டிஸ்பிளே. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைடில் தான் இருக்கும், ஆனால் டிஸ்பிளே வந்து அமலர் டிஸ்பிளே, சூப்பர் அமலர்ட் வரும். உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50MP மெயின் கேமரா வருது. இது வந்து OIS சப்போர்ட்டோட வருது, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அதனால் நைட் டைம்லலாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து கிடைக்கும். அது போக 8MP அல்ட்ராவை கேமரா, அது போக 2MP டெப்த் சென்சார். இது வந்து ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம் கார்டு எஜெக்டரு இது வந்து கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ட்ரேயில் வந்து மெமரி கார்டு போட முடியுமான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இதில் வந்து SIM 1 மைக்ரோஎஸ்டி ஹைப்ரிட் சிம், அதாவது ரெண்டாவது சிம் போட்டோம் அப்புடின்னா மெமரி கார்டு போட முடியாது. ஒரு சிம் அல்லது ஒரு மெமரி கார்டு இல்லைனா ரெண்டு சிம் கார்டு அப்படி தான் போட்டுக்க முடியும். ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோம். ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் அந்த அளவுக்கு இல்லை. 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் உங்களுக்கு சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸினோஸ் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோ இல்லை மீடியடெக் ப்ராசரோ கிடையாது. 2.4GHz ப்ராசர் தான் வந்து வரும். ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம், ஒரு மீடியமான யூசேஜுக்கு. அது போக பிரைட்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து வரும், அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் நல்லாவே வந்து ஓரளவுக்கு பிரைட்னாகவே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்ல ஒரு பிரைட்னஸாகவே இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஸ்டாண்டர்ட் வந்து 60Hz. நம்ம 120Hzலேருந்து வச்சுருக்கோம். ஸ்மூத்னஸ்லாம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய சாஃப்ட்வேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 வந்து வரும். அது போக உங்களுக்கு 4 இயர்ஸ் உங்களுக்கு அப்டேட் வரும், 5 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்சோடு வரும், அதனால் வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதாவது இந்த 13,000 ருபீஸ்க்கு உண்மையிலுமே இந்த ஃபோன் வந்து ஒர்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13MP வருது, அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு செல்ஃபிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பேக் கேமரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50, அது போக வந்து ஒயிட் ஆங்கிள் வந்து 8MP. ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. மெயின் கேமரா வந்து 15MP. இது வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது, அதனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் ஷேக் இல்லாமல் இருக்கும். யூஸ் பண்ணுறக்கும் நல்லா தான் இருக்குது. ப்ளோட்வேர்ஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது 13,000 ருபீஸ்க்கு உண்மையிலுமே இந்த ஃபோன் வந்து ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு 6.5 இன்ச் சைஸில் வந்து வருது. அது போக உங்களுக்கு வெயிட்டும் வந்து 6000 mAh பேட்டரியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குது. 25 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது, ஆனால் சார்ஜர் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும், தனியாக சார்ஜர் காசு போட்டு தான் வாங்கணும். ஏன்னா பாக்ஸில் வந்து வெறும் கேபிள் மட்டும்தான் வரும். சாம்சங் எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அது போக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மையிலுமே ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து உங்களுக்கு 13,000 வருது, லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 20,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம செக் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்சோ லேர்ன் பண்ணிக்கோங்க. பை.